ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன் மேக்ஸ் கேம் சேனல் இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் நம்ம 8th question பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க எயித்து கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் யூஸிங் exponents. ஓகேவா இப்போ நமக்கு decimal நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க எப்படி எழுத சொல்லியிருக்காங்க எக்ஸ்பரன்ஸை யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க எக்ஸ்பனன்ஸ் அப்படின்னா எந்த ஃபார்ம்ல இருக்கணும் பேஸ் இருக்கணும் பவர் இருக்கணும் அதுதான் வந்து எக்ஸ்பரன்ஸ் ஸோ எக்ஸ்பெனன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதுக்கு நமக்கு பிளேஸ் வேல்யூ தெரியுமா இப்போ ஃபோர் வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு ஃபைவ் வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு ஜீரோ வந்து ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்கு சிக்ஸ் வந்து தௌசண்ட் பிளேஸ்ல இருக்குது ஸோ அதை நாம் நம்ம அப்படியே எழுதுவோம் இப்போ பாருங்கள் சிக்ஸ் இன்டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து தௌசண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால சிக்ஸ் இன்டூ தௌசண்ட் எழுதுகிறோம் இப்போ ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் ஹண்ட்ரட் பிளேஸில் நமக்கு ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் ஃபைவ் இருக்குது ஸோ ஃபைவ் இன்டூ டென் ஓகேவா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் பாருங்களேன் நமக்கு ஃபோர் இருக்குது இப்போ நமக்கு நார்மலாக நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஒன்னுன்னு எழுதிடுவோம் ஓகேவா நார்மல் எக்ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொன்னால் நம்ம ஃபோர் மல்டிப்ளை ஒன்னுன்னு எழுதிடுவோம் ஆனால் நமக்கு இங்கே எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபோர் இன்டூ டென் பவர் ஜீரோன்னு எழுதணும் இப்போ பாருங்க எனித்திங் பவர் ஜீரோட வேல்யூ என்னது நமக்கு ஒன் தான் ஸோ நமக்கு ஃபோர் இன்ட்டு ஒன்னுன்னு போடலாம் அதே மாதிரி ஃபோர் இன்டூ டென் பவர் ஜீரோன்னு எழுதிக்கலாம் ஸோ நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு என்ன எழுதப் போகிறோம் ஒன்ஸ் ப்ளேஸில் ஃபோர் இன் டூ டென் பவர் ஜீரோன்னு எழுதப் போகிறோம் நெக்ஸ்ட்டு பாய்ண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது ஓகேவா இப்போ பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு உள்ள நம்ம டிஜிட்டுக்கு வந்து ஒன் பை டென்னு செகண்ட் டிஜிட்டு வந்து ஒன் பை ஹண்ட்ரட் தேர்ட் டிஜிட்டு வந்து ஒன் பை தௌசண்ட் ஓகேவா இதை நம்ம அப்படியே எழுதுவோமா த்ரீ பை டென் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட் பாய்ண்ட்டுக்கு செகண்ட் டிஜிட் பாருங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு தேர்ட் டிஜிட்ட ஒன் பை தௌசண்ட் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு இன்னும் இந்த இடத்துலலாம் இன்னும் எக்ஸ்பனன்ட்ஸ் ஃபார்ம்ல நமக்கு வரல நம்ம வெறுமனே தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் எழுதிருக்கணும் எக்ஸ்பனன்ட் ஃபார்ம்ல அப்படின்னா ஒரு பேஸ் இருக்கணும் ஒரு பவர் இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பனன்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம் எப்படி மாற்றலாம் பாருங்க ஈக்குவல் டு நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அதாவது டென்னை வந்து த்ரீ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு தௌசண்ட் வந்துடும் ஸோ அப்ப நாம த்ரீ டைம்ஸ் டென் அப்படின்னா தௌசண்ட் எப்படி எழுதுறான் டென் பவர் த்ரீன்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ நமக்கு இது எக்ஸ்போனன் ஃபார்ம்ல வந்துருச்சா ஒரு பேஸ் இருக்கு ஒரு பவர் இருக்கு எக்ஸ்போனன் ஃபார்ம்ல வந்துருச்சா நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் இப்போ நமக்கு ஜீரோ வந்து போட வேண்டியதில்லை ஸோ ஜீரோ வந்து நம்ம போட வேண்டியதில்லை ஸோ அதை நம்ம விட்டுறலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைவ் இன் டூ டென் இப்போ ஃபைவ் இன்டூ டென் டென் வந்து நமக்கு ஒரு டைம்ஸ் தான் இருக்கு ஸோ வந்து நம்ம ஒன் பவர்ல ஒன் போட்டுடலாம் பிளஸ் ஃபோர் இன்டூ டென் பவர் ஜீரோவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்கள் பிளஸ் த்ரீ பை டென் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் டூ பை ஹண்ட்ரட நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஹண்ட்ரட நம்ம எப்படி பிரிக்கலாம்

டெசிமல் இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதான் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ரன் நம்ம கரெக்டாக கொண்டு வரல ஸோ பார்ப்போம் நம்ம எழுதுவோம் பாருங்கள் சிக்ஸ் இன் டூ டென் க்யூப் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ டென் பவர் ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்டூ டென் பவர் ஜீரோ ப்ளஸ் இப்போ பாருங்கள் கீழே டினாமினேட்டரில் இருக்கிற டென்னை நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி மாற்றலாம் த்ரீயை நம்ம அப்படி வச்சுப்போம் இன்டூ டென் பவர் டினாமினேட்டரில் உள்ளதை நியூமரேட்டருக்கு மாற்றும் போது அதாவது ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்க்கு எழுதும்போது போது நமக்கு இங்க ப்ளஸ் ஒன்று பவர் வந்து நமக்கு இங்க மாறிடும் ஓகேவா இப்ப ப்ளஸ் அதே மாதிரி அப்படி வச்சுப்போம் இன் டூ டென் நம்ம அதே மாதிரி டென்னை வந்து நம்ம நியூ டெனாமினேட்டர் டென்னை நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் கொண்டு போய் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் டூ பவர் வந்து நமக்கு மைனஸ் டூவாக மாறிடும் நெக்ஸ்ட் அதே சேம் ப்ளஸ் ஒன் இன் டூ அதே மாதிரி பாருங்க டினாமினேட்டர் இருக்கிற டென் நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா பிளஸ் த்ரீ பவர் வந்து நமக்கு மைனஸ் த்ரீயாக ஸோ த்ரீயா வந்து இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பிளேஸ் வேல்யூ பாருங்கள் இது ஒன்ஸ் இது டென்ஸ் இது ஹண்ட்ரட்ஸ் ஸோ நம்ம எப்படி எழுதலாம் எயிட் இன்டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நைன் இன்டூ டென் டென் பிளேஸ் வேல்யூ இருக்க டென் ப்ளஸ் செவன் இன் டூ இது செவன் வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்குது ஸோ இன்டூ ஒன் போடக்கூடாது ஒன்றுக்கு பதிலாக டென் பவர் ஜீரோன்னு எழுதிக்கணும் ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெசிமல் நம்பர் அதாவது பாயிண்ட்டுக்கு இது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு வந்து ஒன் பை டென் பிளேஸ் வேல்யூ செகண்ட் டிஜிட்டுக்கு வந்து ஒன் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போ ஒன்னு தான் இங்கே இருக்குது ஸோ ப்ளஸ் ஒன் பை டென்னு எழுதிடணும் ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர் இருக்குது ஸோ ஃபோர் பை ஹண்ட்ரட்னு எழுதிடணும் ப்ளஸ் ஃபோர் பை ஹண்ட்ரட்னு எழுதிடணும்

செவன் இன் டூ டென் பவர் ஜீரோ நம்ம அப்படி எழுதிக்கேன் பிளஸ் நெக்ஸ்ட் நமக்கு கீழே டினாமினேட்டரில் டென் இருக்கு பவர்லாம் ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற டென்னை நான் நியூமரேட் இருக்காது ரெசிப்ரோக்கல் ஃபார்முக்கு மாற்றினேன் அப்படின்னா அந்த பிளஸ் ஒன் பவர் வந்து நமக்கு மைனஸ் ஒன்னாக மாறிடும் ஸோ ஒன் இன் டூ டென் பவர் பிளஸ் ஒன் நமக்கு என்ன மாறிடுச்சு மைனஸ் ஒன்னாக மாறிடுச்சு ப்ளஸ் அதே சேம் தான் பாருங்கள் இங்கே ஃபோர் எழுதிப்போம் இன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா நமக்கு டென் ஸ்கொயர்னு அர்த்தம் ஏன்னா ஹண்ட்ரட்னா டூ டைம்ஸ் வந்து டென் போட்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு வரும் டென் ஸ்கொயர் சோ இந்த டென் ஸ்கொயர்ட நான் ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்க்கு டினாமினேட்டர் இருக்கிற டென் ஸ்கொயர் வந்து நான் நியூமரேட்டருக்கு மாத்தினேன் அப்படின்னா பிளஸ் டூ வந்து நமக்கு என்ன மாயிடும் இங்கே மைனஸ் டூவா இப்போ பாருங்க நமக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பரன் ஃபார்ம்ல மாறிடுச்சா ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல நம்ம எயித்து கொஷின் பார்த்துட்டோம் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பார்க்கறதுக்கு டிஎன் மேக்ஸ் கேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்